எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலில் ரெண்டு சூப்பரான பேக்கரி ரெசிபி பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவு வந்து 3 கப் மைதா மாவுக்கு தேவைப்படும். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பால் வெதுவெதுப்பாக இருக்கணும். கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி இதை அரை மணி நேரம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் டோனட் பண்ணும், ஹனி பண்ணும், ட்விஸ்டட் ஹனி பண்ணும் 1.5 கப் மாவை வச்சு செய்ய போகிறேன். மீதி 1.5 கப் மாவில் வீட்டுக்கு ப்ரெட்டு பண்ண போகிறேன். அதுக்காக நான் இப்போ 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் மாவுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி பாலோட அளவையும் மாற்றிக்கோங்க. இப்போது அரை மணி நேரத்தில் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கு. நான் இப்போது இதை சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். இதில் பாதி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது 1.5 கப் மாவு எடுக்க போகிறேன். இதே கப்பில் இது 1.5 கப் மாவு. இப்போது நீங்கள் இந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா பால் வந்து 1/2 கப்பும் ஈஸ்ட் 1/4 ஸ்பூன் சர்க்கரை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் பால் சேர்த்து பிசையணும். அதுக்கு முன்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் மாவில். மெல்டட் பட்டர் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, அவன் வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த 1/2 கப் பாலை மட்டும் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மொதல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஊற்றிக்கலாம். இப்போது 1/2 கப் பாலை நான் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் பால் 1/2 கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மாவு 1.5 கப் எடுத்துக்கோங்க. அந்த அளவு கரெக்டாக இருக்கும். மைதாவோட குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் பால் முன்ன பின்ன தேவைப்படும். இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு இருந்துச்சுன்னா இது நல்லா டபுள் ஆகி வரும். இப்போ 1 ஹவர் கழித்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது, கையில் ஒட்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இருந்தால் பன்னு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை திருப்பி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கலந்துட்டு இப்போது மாவை கிச்சன் டாப்பில் வச்சு கொஞ்சமாக மைதா மாவு தூவி தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சி எடுக்கணும். 5 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தேய்ச்சி பிசைஞ்சிக்கணும். மாவை வந்து நம்ம ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணதுனால நல்ல காற்றெல்லாம் உள்ளே போய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கையில் நல்லா இப்படி தான் ஒட்ட தான் செய்யும். உங்களுக்கு ஒட்டுதுன்னு தோணுச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து 10 நிமிஷம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இப்படி ஆயிருக்கு. கையில் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து ஷேப் கொண்டு வரதுக்காக பிரித்து எடுத்துக்கிறேன். பிரித்து வச்சுட்டு நமக்கு வந்து ட்விஸ்டட் பன்னுக்கு சர்க்கரை பாகு தேவைப்படுது. சைடில் நான் அதை ரெடி பண்ணி வைக்கிறேன். நான் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து தண்ணி கொதிக்க வைக்கணும். சாக்லேட் டோனட்க்கு 2 சாக்லேட் பார் எடுத்திருக்கேன். அந்த சாக்லேட்டை வந்து நம்ம உருக வைக்கணும். இப்போ பாகு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அது மேலேயே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அந்த சாக்லேட்டை கிண்ணத்தோடு வைக்கிறேன்.
நீங்கள் வெறும் சாக்லேட் டோனட் மட்டும் பண்ணுறீங்கன்னா தண்ணி, வெறும் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளேயே நம்ம சாக்லேட்டை வச்சிடலாம், உள்ளேயே வச்சிடலாம். இப்போது இந்த சாக்லேட் நல்லா உருகணும். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சூடான பால் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சீக்கிரம் உருகிடும் சாக்லேட்டு. அதுக்காக இப்போது இது வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற டெய்ரி மில்க் சாக்லேட் தான். நான் அதில் வந்து நல்லா பால் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். அப்போ தான் வந்து அது நல்லா டிப் பண்ணி எடுக்கும்போது அது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். கீழேயும் கொதிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போது ஒரே நேரத்துலேயே நமக்கு சாக்லேட் டோனட்டுக்கு தேவையான சாக்லேட் டிப் ரெடி ஆகிடுச்சு. அதே நேரத்தில் ட்விஸ்டட் பன்னுக்கு சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சுகர் சிரப் வந்து குலோப் ஜாமுனுக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சமாக அந்த பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். இப்போ நான் பிரித்து வச்சுருக்கிற மாவை ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதையே ரெண்டாக பிரித்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பன்னு மாதிரியும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கீழேயும் லேசாக மைதா தூவிட்டு, லேசாக மட்டும் தூவிக்கோங்க, தூவிட்டு கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் அது ஈஸியாக வந்துடும். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இல்லை கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சும்மா ரவுண்ட் ரவுண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்போவும் அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். தேய்ச்சிட்டு கரெக்டாக ரெண்டாக மடித்து அப்படியே இதை முறுக்கிற மாதிரி முறுக்கிக்கலாம். அவ்வளோதான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இன்னும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். நல்லா தேய்ச்சிட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அப்படியே முறுக்கிக்கலாம். அவ்வளோதான். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது டோனட் வந்து ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். டோனட் ஈஸி தான். கரெக்டாக நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் வரும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த மாவை எடுத்துகிட்டு நடுவில் இருக்கதையும் எடுத்துருங்க. அந்த மாவை அதோட சேர்த்துக்கலாம். நம்ம திருப்பி செய்யும்போது சேர்த்துக்கலாம். இப்போது நான் எல்லா டோனட்டையும் ட்விஸ்டட் பன் மாடலையும் ரெடி பண்ணிவிட்டு வரேன். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போது இது பாருங்கள், பார்த்தா தெரியும் மொதல் செஞ்சது வந்து நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். போடும்போதும் நல்லா உப்புனதை மொதல் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து அது பொறிச்சு எடுக்க எடுக்க மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்கும். இப்போது எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் சரியான சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதிகமாக இருந்தாலும் டக்குன்னு கருகிரும், கம்மியாக இருந்தாலும் அது கரெக்டாக வராது, ஷேப் கொஞ்சம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டான சூடான்னு செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பன்னை போட்டுக்கலாம். ஒரு நேரத்தில் ரெண்டு மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா திருப்பி போடுறதுக்கு அதெல்லாம் அதான் ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக பெருசாக வேற ஆகும். அதனால் பார்த்து ஒன்று ஒன்றா இல்லை ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் இது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பன்னு. இப்போது மெதுவாக நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது வந்து மூழ்கிற அளவுக்கு கூட எண்ணெய் ஊற்றி பொறிக்கலாம். நான் அந்தளவுக்கு வேணாம், ஊற்ற வேணான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சுக்கோங்க. இப்போது நல்லா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது இப்படியே சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் சேர்க்கறதுக்காக தான் அந்த
சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கணும். இப்போ நான் ஃப்ரை பண்ண உடனேவே நேரடியாக சிரப்பில் போடுறேன். சிரப் வந்து கொஞ்சம் ரொம்ப கொதிக்காட்டியும் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரியாவது பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்க வேணாம், அதுக்காக சுத்தமாக ஆறிப்போயும் இருக்கக்கூடாது. இப்போ போட்டுட்டு கொஞ்சமாக அதை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு ஒரு 10-15 செகண்ட் இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்க வேணாம், எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திருப்பி திருப்பி விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் வைங்க போதும். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். இது அப்படியே பேக்கரி டேஸ்ட்லேயே இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ அடுத்த பேட்ச் போட்டுட்டு நான் இதை எடுத்து வெளியில் வச்சிட்றேன். எனக்கு இது பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால 3 போட்டால் கரெக்டாக இருக்குதுன்னு தோன்றதுனால நான் 3 போடுறேன். நீங்கள் பாத்திரம் எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த வெளியே எடுத்துடுறேன். ஒரு 10-15 செகண்ட் ஆயிடுச்சு போதும். இதை நான் அப்படியே எடுத்துடுறேன். இப்போது ட்விஸ்டட் ஹனி பன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் டோனட் பன்னை ஃப்ரை பண்ணி எப்படி டிப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போது நான் 2 பன் அளவுக்கு உள்ளே போட்டுக்கிறேன். இன்னும் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு இது ரெடியாகி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் டிப்பில் டிப் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இது நம்ம பால் சேர்க்கறதுனால ஈஸியாக இருக்கும், அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்னே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அந்த சாக்லேட் வந்து அந்த இதாக சூடு வந்து இதாகிற வரைக்கும் கொஞ்சம் தனித்தனியாக வைங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது 2 பேக்கரி ஸ்டைல் பன் ஐட்டம் செஞ்சுருக்கோம், ஹனி பன் அண்ட் சாக்லேட் டோனட் பன். சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.